நடிகை தமன்னாவுக்கு மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசார் நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளனர் தமிழ் சினிமாவின் முக்கிய கதாநாயகியான தமன்னா பல்வேறு மொழிப்படங்களிலும் நடித்து வருகிறார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐபிஎல் பி போட்டிகளை சட்டவிரோதமாக நேரலை செய்ததாக தனியார் மொபைல் ஆப் மீது புகார் எழுந்தது இதனால் தனியார் நிறுவனம் கோடிக்கணக்கில் இழப்பைச் சந்தித்ததாகவும் தெரிகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஏபிஎல் ஒளிபரப்பு உரிமையை வையாகாம் நிறுவனம் பெற்றிருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு ஆன்லைன் சூதாட்ட செயலியான பேர்பிளே மும்பை மற்றும் நாட்டின் முக்கிய நகரங்களில் கேமிங் தளத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் ஐபிஎல்லை இலவசமாக பார்க்கலாம் எனவும் அனைத்து ஊடகத் தளங்களிலும் விளம்பரம் செய்தது இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டது கண்டறியப்பட்ட வியாகாம் நிறுவனம் சார்பில் மும்பை சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தொடர்பான வழக்கில் தமன்னா நேரில் ஆஜராகுமாறு அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது